என்ன தனியா கூட்டி வந்து பாசக்காட்சிக்கு போட போறியா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்ன சொன்னா கேப்பியா? என்ன தங்கச்சி நினைச்சு அழுகாதுன்னு சொல்ல போறியா? நீ எப்படி அழுவ? தொல்ல விடுச்சுன்னு சந்தோஷப்படுவ. வேற என்ன பேசாம ரிதுவ கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன என்ன வச்சு காமெடி பண்ணலான்னு பாக்குறியா? ஏய், நிஜமா தான் சொல்றேன், அந்த புள்ளைய பார்த்தா மதனின்னு கூப்பிடணும் தோணுதுன்னு. அப்படி அந்த புள்ளைய நினைக்கணும்ல, அது வேற கேரளால முடிக்க போறோன்னு கிளம்பிக்கிட்டு. ஆ, வந்துட்டேமா. அந்த புள்ளிக்கும் இஷ்டம் தான். உங்கள்கிட்ட சொல்லுச்சா? இல்ல, ஆனா தெரியும். நீ போய் கேளு, அது சரின்னு சொல்லு. பேசிட்டு போன் பண்ணு. ஏங்க இங்க வந்து நின்னு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. மனசு ஒரு மாதிரியா இருக்குமா? ஏங்க, முதல்ல அந்த பையனை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப இந்த பையனை கட்டி கொடுக்க நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அவ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா தான் மாப்பிள்ள கூட ஊருக்கு போறா. என்னங்க ஏங்க, என்னாச்சுங்க? அழுகாதீங்க, என்னாச்சுங்க? பிடிச்ச மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாம. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வாங்க உள்ள வாங்க. ஏங்க அழுகாதீங்க, முதல்ல உள்ள வாங்க. வாங்க முதல்ல. நான் கிளம்புறேன் ஆண்டி, நாளைக்கு காலேஜில் ஜாயின் பண்ணணும். சரிம்மா, மறந்துடாது எங்களெல்லாம், ஞாபகம் வச்சுக்கோ. அங்கிள் கொஞ்சம் தலைவலின்னு உள்ளே படுத்திருக்காரு. ஓ, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடுங்க. ஆமா, விட்டு வந்துடுறேன். இந்த டிசி வாங்கினதெல்லாம் எப்போ? கல்யாணத்துக்கு வந்தப்போவே அப்பா வாங்கிட்டோம். இந்த ஊரு பிடிக்கவே இல்லையோ? இல்ல, டீச்சர் ஆகணும் தான் அம்பிஷன். தீபா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த ஊர்ல தனியா. அம்மா அப்பா நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்க மாட்டோமா? இல்ல, டீச்சர் ஆகணும் தான் அம்பிஷன். வேற ஏதாவது வேணுமா? வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வர சொல்றேன். தாங்க வாங்க, நீ போய் வாங்கி கொடு, இல்லைன்னா விக்கிட்டு சாகட்டும். டேய் ஏண்டா, நீ கொடு பங்களி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், உடனே அந்த பிள்ளை ஓடி லவ் பண்ணுன்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? அந்த பிள்ளை பண்ணி சுற்றி சுற்றி வந்து அதுக்கு தெரியாதா? நல்லா ஓசியில் உட்காந்து தின்ட்டு போய் டீச்சர் ட்ரெயினிங் படிக்க போகலாம். நம்மளால எனக்கு கேனப்ப என்ன நினச்சிட்டாரா? அதெல்லாம் நம்ம ஊர் பிள்ளைக்கு தான் மாமா, நம்ம மனசு புரியும். அதுகளே இப்போ சுத்தல விடுதுங்க. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், கேரளாக்காரங்க வேணாம் தேங்காய் வரைக்கும் விட்டுருவாங்க. கேட்டா தானே? நீ பொத்து, இந்தா பொங்கல், நீ அந்த பிள்ளைகிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக அவன் லவ் சொல்லு, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடு. நீ கிடைக்காங்க, நீ தைரியமாக போ பொங்கல். அது ஃபஸ்ட்டு பார்த்தப்ப எல்லாத்து மாதிரி சைட் அடிச்சா வரும். பைலட் சவாலோட வீட்டுக்குட்டியாக தாங்க வச்சேன். லவ் இவனோடைய போச்சு. நம்மளாம் ஒன்னா கடத்துற குசிய சீட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தமா, நம்மளாம் ஒரே ஃபேமிலிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். முதல்ல ஒன்றும் தெரில, இப்போ திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்டியா. ஒரு மாதிரி நானும் ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு யோசித்தேன். போர்வம் பொண்டாட்டி நீ மன சொல்லிச்சு. பொண்டாட்டியாவே எல்லாம் நடந்து போச்சு, கனவுல தான். நெசமா நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. கல்யாணம் பண்ணிக்கிறோமா? என்ன சொல்லிட்டேல, ஓட்டு விடு, வா வந்து வண்டி எடு.
என்னப்பா செய்யுது? ஹலோ, எங்கடா இருக்கீங்க? அப்பா திடீர் நெஞ்சொலிக்குதுங்கிறாரா? ஹாஸ்பிட்டல் போன கார் இருக்கா? அது ஜிஹெச் கொடுத்துருவோம், ரொம்ப சீரியஸாக மதுரை போகணும். டென்ஷன் ஆகாதவாம்மா, ஒன்றும் ஆகாது. ஹலோ, ஏண்டா என்னாச்சு? ஏய் மாமா, என்னடா சொல்லு பங்காளி, என்னாச்சு? ஏய் என்னடா ஆச்சு சொல்றா? ஏய் மாமா சொல்கிறேன், என்ன சொல்லுடா? ஏய் மாமா, ஏய் சொல்றா. அப்பா முடிஞ்சு போச்சு. கையை வைக்காதரன்றியா? எடுத்துக்கப்பா, இப்படி நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிறா பாக்குற வேணாப்பா? இல்ல அவருக்கு தான் என்ன மரியாதை? போங்கப்பா, போய் தூக்கிட்டு போங்க. வர சித்துப்பா. என்ன சித்துப்பா, நீங்களும் இருப்பா, போங்கப்பா. சித்துப்பா, நான் சொல்றேன், அப்பா சாவு மரியாதையா இருக்கணுமா வேணாம்? என்ன சித்துப்பா, நான் சொன்னா கேப்பையா மாட்டியா? என்னம்மா நீங்கள் இப்படி பேசிட்டு? இதுகளை உள்ள விட்டா இம்புட்டினாலும் என் தங்கச்சி வாழ்ந்த வாழ்க்கை வீணாப்பு. போக சொல்ல, நன்றி கேட்டவனே, பங்காளி பாசமா. உள்ள போட்டேன், ஆனா நொப்பெஞ்சாவுக்கு எவன் செய்முறை செய்யறான்னு பாப்போம். அப்ப அனாத படமா போட்டு நமக்கு என்ன வாடா? இதை சொல்லிதான் என்னையே பிரிச்சு வச்சீங்க.
அவங்க வந்தா நாங்க வரமாட்டோம், நாங்க வரலனா எவனும் வரமாட்டான். நீயும் தம்பியும் நாதி இல்லாமத்த நொப்பமனை தத்துக்கு போனா பெரிய மனசு நடந்துட்டு நீங்களும் போய் நானஸ்துபா. எங்களால எங்க அப்பாவுக்கு எந்த மரியாதை குறை வர வேண்டாம். அவர் அவங்களே கம்பீரமா தூக்கி போட்டு